என்ன
தண்ணி மிச்ச இருக்கட்டும் சரு சரு இப்படி குடிக்கிற தண்ணிய உங்களுக்காக கொஞ்சம் காபி கலந்த அண்ணா
பாஜாலு வா அம்மா அம்மா அச்சச்சோ மங்களா நேத்து காக்கா கத்துல இன்னைக்கு அத்தை வந்தாச்சு காக்காய் வெரைட்டி பாத்தியே பொண்ண நடக்கல வந்துட்ட வந்துட்டேம்மா அண்ணா மண்ணி எங்க சௌக்கியமா இருக்கேம்மா ஏம்மா அழுற மாப்பிள சௌக்கியம் தானே சொல்லுமா வாங்கக்கா அச்சச்சோ மாமி அண்ணா முதல்ல வண்டி சத்தத்தை கொடுத்து அனுப்பு 2000 ரூபாய் கட்டா தகராறு பண்ணி 2 ரூபாய் சொல்லி இருக்கேன் போடா போய் அந்த 2 ரூபாய் வண்டி கரங்க அப்ப ரெக்கார்ட் நோட்புக் வா சத்தம் வண்டி சத்தம் ஏ காரரே உங்க ஆட்டக்காரக்கு என்ன அது ஏன் கேக்குறே மண்ணி நான் சொல்றேன் என்னடி மீனு என்ன நடந்தது எங்க அப்பா ஆட்டை விட்டு ஓடி போயிட்டா என்னடி ஓடி போயிட்டாரா ஏடி சிரிச்சிட்டே சொல்ற ஒரு நாளைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை அச்சச்சோ டேடி சண்டையா அப்பா என்னடி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போச்சு அச்சச்சோ இது யாரு அத நம்ம பிச்சை அம்மா எதுக்குடி சண்டை போட்டா எப்பவுமே சண்டை போடுவா அன்னைக்கு சினிமாவுக்கு பாஸ் வாங்கிட்டு வரலன்னு அப்பாவே மங்கு மங்குன்னு சண்டை போட்டா நாடாடி மண்ணு அதுக்கு அப்புறம் அப்பா ஆபீஸ் போனவர் ஆட்டுக்கு திரும்பி வரவே இல்ல அச்சச்சோ ஜானகியே இன்னைக்கு நல்ல பேரை வச்சேன் புராணத்து ஜானகி மாதிரி புருஷனை பிரிச்சு வந்துட்டேன் நீ 14 வருஷமோ 14 மாசமோ 14 நாளோ இனிமே நீதான் நினைச்சு காப்பாத்தணும் என்னது டக்கு டக்குனு கேக்குறது குதிரை நெல் இல்லையா காலியா மணி ஆத்துல கால் போடுற பழக்கம் இருக்கா இன்னைக்கு உடம்பெல்லாம் விடவிடான்னு வர்றது ஒரு தம்பளர் கால் போட்டு கொடுங்க குழந்தைக்கும் சேர்த்து அப்பா என்னடா அது வீட்டுக்கார மாதிரி என்ன தொடர்ந்துட்டு வர அந்த பாட்டில் ரெக்கார்ட் நோட்புக் பணம் வேணும்னு கேட்டேன் தாசில்தார் ஆத்துக்கு போறேன் ராத்து முடிஞ்சு தட்சிணம் வாங்கி தரேன் சரிப்பா வந்துட்டேன் 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 என்னடா அதுக்குள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ராத்தம் இல்லையா ஓய் ராமசாஸ்திரி கலெக்டர் கேம்ப் வந்திருக்கான் ஸ்ராத்தத்தை சீக்கிரமா பண்ணிட்டு கச்சேரிக்கு போன எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தோப்பனார் ஸ்ராத்தம் கொஞ்சம் லேட்னு சொல்லக்கூடாதோ என் உத்தியோகத்துக்கே ஸ்ராத்தம் பண்ணிடுவான் பித்துர்க்காரி அப்பா முக்கியம் இல்லையா இந்த வாரம் காலம்பரை 7 மணி வரையில அப்பா முக்கியம் இப்ப கலெக்டர் தான் முக்கியம் அடுத்த வருஷம் சேர்த்தே பண்ணிக்கிறேன் இதெல்லாம் மகா தோஷம் உமக்கு தட்சிண தானே முக்கியம் வரையில எட்டனா வச்சிருக்கேன் அதை எடுத்து போ எட்டனா வச்சுருக்கீரா அண்ணா ரோஹிதல பிச்சைக்காரனா மாத்திடாதீங்க நான் வரேன் அப்பா பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் கேட்டேன்னு வந்துட்டியா ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காதுன்னு பழமொழிடா இந்த ஆத்துல திவசமே காத்துட்டு இருக்கல போ உன் படிப்பை நிறுத்தி துல ரெக்கார்ட் நோட் புக் வாங்கணுமா உங்க ஆத்துல தவசம் பண்ணி தட்சிணம் வாங்கி தரேன்னு எங்க அப்பா சொல்லியிருந்தார் உங்க அப்பா என்ன இப்படி பண்ணிட்டார் உஷா நீ தப்பா நினைக்கலனா இந்த 2 ரூபாய் வாங்கிக்கோ தியாகு உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு ரெக்கார்ட் நோட் புக் விலைதான் 2 ரூபாய் பரிதாபத்தோட விலை இன்னும் ஜாஸ்தி Thank you. இந்த ஊர்ல சினிமா கொட்டையா இருக்கா வண்ணி? ஓ இருக்கு. டூரிங் டாக்ஸ். என்ன படம் ஓடுறது? உங்களுக்கு தேவை இல்லாத படம் அது. அது என்ன படம் டி அம்மா? கனவனே கண் கண்ட தெய்வம். பாத்தறா வண்ணி என்ன கிண்டல் பண்றத? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஏய். எதுக்காக டப்பே தூக்கி எறியறே? தப்பு பண்றவாட தூக்கி எறிய முடியலையே. டப்பே தூக்கி எறி. என்ன நடந்துருச்சு? தப்பு வேண்டாம் தவசை வேண்டாம் கர்ம வேண்டாம் போட இந்த ரூபத்துல என்ன மாதிரி இருக்கிறவருக்கு என்ன வேலை இருக்கு அதனால ரோஹித தொழிலுக்க மூழ்க்கு போட்டேன் அப்ப எப்படிதான் குடும்பம் நடத்துறது என்ன விதிப்படி நடக்கட்டும் உங்களுக்கு சாமர்த்தியம் இல்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போக தெரியல அப்போ அறகுறையா கர்ம பண்றவனையும் அனுசரிச்சு போறதா சாமர்த்தியம்ரியா ஆமா அங்கங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு விசாலம் ரெண்டு சிநேகிதான் ஒத்த ராமாயண உபன்யாசம் கேட்க போனான் இன்னொருத்த அதே நேரத்துல தாசி வீட்டுக்கு போனான் உபன்யாசத்தை கேட்டு இருக்கிறவன் மனசு உபன்யாசத்துல லைக்கல மற்றவனை பத்தி நினைச்சுட்டு இருக்கு ஆனா அதே நேரத்துல தாசி வீட்டுல இருக்கிறவன் உபன்யாசத்தை கேட்காம இங்க வந்துட்டவன் கொஞ்சம் நினைச்சு பாக்குறான் இந்த ரெண்டு பேர்ல எவன் நல்லவன் நினைக்கிறேன் ராமாயணம் கேட்கிறேன்னு பாசாங்க அவனா இல்ல அவன் அயோக்கியன் இன்னைக்கு லோகம் அப்படிதான் பாசாங்க பண்ணிட்டு இருக்கு அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அனுஷ்டானங்களை அறகுறையா ஒப்புக்கு செய்யறவாளை விட இதுகள் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரே நாஸ்திகா அவன் எவ்வளவோ தேவையில்லை
உங்க ஒருத்தரால இந்த லோகத்தை திருத்திட முடியுமா? திருத்தலமா திருத்தல திருத்தவும் முடியாது. அதான் நான் ஒதுங்கிட்டேன். கிரிஜா வாமா. கிரிஜா என் மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு. ஒரு நல்ல பாசுரமா ஒண்ணு பாரு. அகர முதலன புரச இன்பத்தொரட்சரமும் அகில கலைகளும் வெகு விதம் கொண்ட தத்துவம் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளைய பொருளுமாய சிவராத்திரி முன்னிட்டு அம்பாள் அனுகிரகம் நாடகம். ராமசாஸ்திரியின் செல்வங்களே, நவீன குச்சேலரின் குழந்தைகளே, ஒவ்வொருவராக மனதில் உள்ள ஆசைகளை கூறுங்கள், நிறைவேற்றி வைக்கிறேன். அற்புதமா நடந்து கொள்ளாதீர்கள். ஒவ்வொருவராக நீ. நான் தான் தியாகு, பியூசி படிக்கிறேன். என்னுடைய கனவு ஆசை எல்லாம் மெடிக்கல் காலேஜில் சேர வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும். முதலில் ஆயிரம் பேரை போல் அரை டாக்டர் ஆவாய், மீண்டும் தவம் செய், தரிசனம் தருவேன், அறையை பிறகு முழுசாக்குவேன். அடுத்தது தாய், நான் பட்டம் படிக்கணும், பட்டாளத்திலே சேரணும், மேஜர் ஆகணும். உன் பெயர்? பிச்சை. தந்தையின் பெயர்? ராமசாஸ்திரிகள். அம்பாளே திரிக்கிறீர்கள், இவன் பட்டாளத்தில் சேர்ந்தான், இவனை எப்படி கூப்பிடுவார்கள்? சிரித்து சிரித்து மேஜர் ரா பிச்சை, நாளடைவில் ரா பிச்சை ஆகிவிடும். அதனால் உனது பெயரை ஈரா பிச்சை என்று வைத்துக்கொள், உன் ஆசை ஈடு. அடுத்தது நான் தான் தேவி. உன் அபிலாஷைகள்? எனக்கு சொல்ல வெக்கமாக இருக்கிறது தாய். சொல். எனக்கு எனக்கு கண்ணிறைந்த கணவர் வேண்டும். அம்மா என்ன உனது அத்தை மகளா? விசில் அடிக்கிறீர்கள், மறைந்து விடுவார். சொல். எனக்கு வரப்போகிற கணவர் 100 ஏக்கரா சொந்தக்காரராக இருக்க வேண்டும். தாயே, 18 ஏக்கரா கணவனாக்கு நில உச்ச வரம்பு வரப்போகிறது சில ஆண்டுகள். நன்றி தாயே. அடுத்தது சிறுவா, உன் ஆசை என்ன? நான் இன்ஜினியர் ஆகணும். இன்ஜினியர் முதல் வேலை, நீ இந்த வீட்டை ரிப்பேர் செய். எங்கு பார்த்தாலும் காரை பேருந்து கிடக்கிறது. அடுத்தது நான். உனது பெயர்? மங்களம். ரொம்ப நல்ல பெயர். உனக்கு மங்களம் என்று ஏன் பெயர் வந்தது? நான் எங்க அப்பா அம்மாவுக்கு 4வது குழந்தை, அதிலும் 3வது பெண் குழந்தை, இதற்கு மேல் தாங்காது என்று ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு மங்களம்னு பேர் வச்சு பார்த்தா. அத்துடன் மங்களமாக முடிந்ததா? இல்லை தாயே, அதற்கு பிறகு 4. ஐயோ பாவம், நான் ஒரு பெரிய பாடகியாக வேண்டும் தாயே. ஏதாவது ஒரு பாட்டு பாடு, ஞானம் இருக்கிறதா என்று அம்பாள் கேட்கட்டும். பாபாத்தியாரே ஊட்டாண்டே, வரங்காட்டி நான் விட மாட்டேன், காம்பாஜார் தக்கு நான் சைதா பேட்ட கொக்கு. பரவாயில்லை, உனக்கு நல்ல சுரஞானம் இருக்கிறது. ஆம் தாயே, நான் பட்டம்மாள் போலவும் கேபிஎஸ் போலவும் பாட வேண்டும், புகழ் பெற வேண்டும், அகில உலகம் சென்று பாட வேண்டும். அப்பா வந்தாச்சு, அவர் வாயால பாட்டு கேட்குமா? போய் படுங்கோடி படுங்கோ. டிராமாவுக்கு ஒத்திகை கேட்டுதான் இருந்தேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியறது? எல்லாமே தருதலைகள்னு புரிகிறது. அவ அவளுக்கு கொள்ள ஆசை இருக்கு. ராமசாஸ்திர பொண்ணு லலிதாவுக்கும் நாவண்ணாவட்டு மைன தங்கவேலு பேலுக்கும் ஏற்கனவே புகைய ஆரம்பிச்சாச்சு. அப்படியா? போதும் காணும் உமா தங்கிதான், உள்ளூர்லயே வேலை போகல. டேய் நலபாக, உனக்கு நான் என்ன குறைஞ்சு போயிட்டேனே? இல்லையா நலபாக, கல்யாண சீசன் வந்தாலே ஏன் சீசன் தான் காணும். உனக்காக சீசன் இருக்கு, எனக்கு வெறும் சீசன் தான். எங்கயாவது போய் ஹோட்டல்ல மாவரைங்க. அப்பா அங்கே மாவரைக்கிற மிஷின் போட்டான். போய் மாவரைக்கலாம், மாயவரம் காத்துல இருக்கிறத விட காரியத்துல போய் செய்யும். ஒரு படி மாவரைக்க 3 ரூபா, ஆரியா குடுக்கறா, அதே கல்யாணம் விடாந்தா 4 ரூபா. அக்கா அக்கா அக்கா, என்ன அடிக்கிறீச்சா?
கட்டின வீட்டை கலைச்சிட்டியே அந்த பாருங்க ரொம்ப நல்லவடி அவ பேரும் தங்கம் குணமும் தங்கம் நிறம் மட்டும்தான் கருப்பு அவளுக்கு ஏன் பைத்தியம் பிடிச்சு போச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க வந்தவங்க எல்லாம் கருப்பு கருப்புன்னு சொல்லிட்டு வேண்டாம் போயிட்டாங்க நேரத்தை பார்த்து ஏமாற காலமாச்சே மனசு ஒடிஞ்சு போயிட்டான் ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சு எதுக்காக தகரத்தை தட்டிண்டே இருக்கா அவளோட அப்பா ஒருத்தன் கடல் கடந்து சிங்கப்பூர்ல இருக்கானா இவன் நிச்சயமா கைவிட மாட்டான்னு இவளுக்கு ஒரு நம்பிக்கை இங்க இருந்து சத்தப்படுத்தினா அவ அப்பாவுக்கு கால் கேக்குமா பத்தங்க எடுத்து திரும்பி வந்துருவானா இவளை கல்யாணம் பண்ணிக்குவானா அதான் தகத்தை தட்டிண்டே இருக்கா ஐயோ பாவம் பா ஒரு நாளைக்கு தேய்க்க முடிட்டப்பட பல்ல இடிக்கிறது பித்தல இது பாருக்கா அசல் தங்க மாதிரி இல்ல போங்கடி போங்கடி வேற மர கட்டுதுகடா இல்லைன்னா சாஸ்திரியுடைய பொண்கள் போட்டிருக்கிறதெல்லாம் தங்கம் நடத்திட போறாளா விடிய காலம் போனேன் இப்பதான் வர்றேடா எங்க போயிருந்த மத்தியானம் ஏதாவது சாப்பிட்டேடா வந்த உடனே சொல்றேன் கோவிச்சுக்கப்படாது ஆத்துல மணி அரிசி இல்ல வெந்தயம் இல்ல எண்ணெய் இல்ல கடுகு இல்ல மணி இல்ல கதை ஏது ரூபா எட்டு ரூபா ஏது என்ன சம்பாதிச்சேன் என்னடி எப்படி பாக்குற திருடல பிச்சை எடுக்கல வாங்கிப்பியா நம்ம ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கிறேன் என்ன என்ன இது கையெல்லாம் இப்படி கொப்பளிச்சிருக்கு தர்பைய பிடிச்ச கை குழவிய பிடிச்சா கொப்பளிக்காம என்ன பண்ணும் மந்திரம் சம்பாதிச்சு கொடுக்காத மாவு சம்பாதிச்சு கொடுத்து புரியல டவுன்ல ஒரு கல்யாண ஆத்துல மாவரைச்ச மாவரைச்சா யாராவது பாத்துருந்தா தரையில துண்ட போட்டு அரைச்சேன் அறிய கட்டுற இது என்ன பெரிய கௌரவ பிரச்சனை வேண்டியது மானத்தோட வாழணும்னா இன்னைக்கு மாவரைச்ச நாளைக்கு மண்வெட்டியே தூக்குவேன் தடிமாடு இப்ப என்ன தெரியும் இல்ல அப்பா மாவரைச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து அவர் எவ்வளவு மன கஷ்டத்தோட இந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருப்பார் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியறது அவனால தும்பினாலும் நோக்க சிரிப்புதான் துக்கப்பட்டாலும் சிரிப்புதான் எல்லாம் ஆண்டவனின் தோட்டத்திலே அழக சிரிக்குது ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது ஆண்டவனின் தோட்டத்திலே அழக சிரிக்குது தாலி கேர்ல புரியாதா ஐயோ
பாடு. நிறுத்திக்க மனசு கஷ்டமா தான் இருக்கு. கோயில் விக்கிரகம் மாதிரி இருக்கு, என்ன பண்றது? நோக்கு இருக்கிறதெல்லாம் ஒட்டு போட்டதும் கிழிசலும் தான். ஒன் தலை எழுத்து அதே மாத்தி மாத்தி கட்டணும் இருக்கு. அது சரி, அவங்க கொடுத்த படவை எங்க கட்டு பாக்கலாம். என்ன அது பாலம் படவுமா கல்யாண பரிசா? ஏதோ ஒண்ணு. ஏண்டி தங்கவேல் படவை கொடுக்கறப்போ யாராவது பார்த்தாடா? அப்ப கட்டிக்க பரவாயில்ல. என்ன பண்ற, இல்லாதவா எல்லாத்தையுமா பார்க்க முடியறது? புடவையை கொடுத்தது பெரிய தப்பா சொல்ல வரல, வாங்கிட்டா மேலதான் தப்பு. இருந்தாலும் இதுவே வேற மாதிரியா திசை திரும்பறது ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்துறது நல்லதுலையா? அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சாமி. ஐயோ உடையாரா, நீங்க தப்பா நினைச்சு கூடாது. நான் ஏதோ உயர்ந்த ஜாதி அது இதுன்னு சொல்லிட்டு அதன் காரணமா நான் இங்க வரல. நாலு வீட்டுக்கு போய் புரோகிதம் பாக்குறவன், அனுஷ்டானங்களையும் நியமனிஷ்டைகளையும் செஞ்சு வைக்கிறவன். உங்க ஆத்துல என்ன காணும் உழுப்புன்னு அவ என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுடப்படாது பாருங்கோ. சாமி, வண்டி சக்கரத்துக்கு தெரியாது மேடு பள்ளம், வண்டிக்காரன் தானே கவனிச்சு திருப்பணும். தங்கவேல் நான் கண்டிக்கிறேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காது. நீங்க போங்க சாமி, நீங்க போங்க. சோறு போடுங்க தாயே.
வெளிப்படையா சொல்றேன், நான் லலிதாவை நேசிக்கிறேன். அந்த பொண்ணு கல்மிஷம் இல்லாம பழகுனா அவர் மேல ஆசைப்பட்டுட்டீங்களா? இன்னும் சொல்ல போனா நான் அவளை தான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். கழுத்து நெரிச்ச உன்னை கொண்டு போட்டுவான் யோகிய ராஸ்க். அது ஐயர் விட்டு பொண்ணுடா. இந்த காலத்துல என்னப்பா ஜாதி? எத்துடாது எதுக்கு எடுத்தாலும் இந்த காலம் இந்த காலம் கிட்ட இந்த காலத்தை அப்படிதான் வெட்டி கிழிச்சிட்டீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீ அவளை மறந்தாவனடா. இல்ல இல்லனா நீ என் மகன்றத நான் மறந்து விட்டேன். எல்லா அப்பாவும் வழக்கமா சொல்றதானே இது. அப்படின்னா அவளை மறக்க நான் தயாரா இல்லைன்னு சொல்றேன். அயோக்கிய பயில டேய், உன்னை முதல்ல நீ என் மூஞ்சில முடிக்காத. என் சொத்துல ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. வீட்டை விட்டு வெளியே போட அவ்வளவுதானே. பிள்ளைய வீட்டை விட்டு வரட்டுனாங்கிற அகௌரவம் உங்களுக்கு வர வேண்டாம். பையனே ஓடி போயிட்டாங்க கெட்ட பேர் எனக்கு வரட்டும். வர ஏ ராப்பிச்ச இங்க வா. அதுவும் அந்த ஐயர் வீட்டுல லலிதான்னு ஒரு பொண்ணு இருக்கே உனக்கு தெரியுமா? தெரியும் சாமி. அதுகிட்ட நாளைக்கு இந்த லெட்டர் புதுசா இருக்கே ஏதுன்னு பாக்குறீங்களா? அந்த புண்ணிய வீட்டுல கொடுத்ததுதாங்க. பிச்சைக்காரி இதை கொண்டு வந்து கொடுத்து போதா மாமா? நீக்கே தெரிஞ்சது. அப்பன்னு கொஞ்சமாவது பாச வச்சிருந்தா இப்படி விட்டுட்டு ஓடி போயிருப்பானம்மா. ஒரே பிள்ளைய விட்டு நீங்க பிரிஞ்சதுக்கு நான் தானே மாமா காரணம் ஆயிட்டேன். வேணும்னா என்ன மகளை கத்தெடுத்துங்க மாமா. லலிதா எங்க அத்தனை ஏழு எட்டு இருக்க வரிசையா நிறைய இருக்கிறவா? இல்லாத வாழ் கொடுக்கறதுல என்ன மாமா தப்பு? நடக்காது மாமா, நீக்கே தெரியறது. என்னக்கா கிரிஜா இன்னைக்கு அக்கா சின்னக்கா நான் கொஞ்சம் தெரியுமா? நகரி நகர நகரடி. என்னக்கா கிரிஜா இவன் ஒருத்தங்க இருக்கானா? கோலம் பண்ண போறேன். நோக்கு புரியலையா கிரிஜா? கோலம் பண்ண போறேன். என்னத்த இந்த நேரத்துல கோலம்? நோக்கு ஒண்ணும் தெரியாதுடா, பேசாம இரு. கிரிஜாங்கிற கோலங்கிற என்னத்த இது? இவன் ஒருத்த சொல்லலைன்னா விடமாட்டா குண்டோத, விடவே மாட்டேன். நோக்கு எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பா? எதுக்கு சிரிக்கிற? இல்ல கிரிஜா ஏற்கனவே கித்திரோண்டு இருக்கா.
இதுல பெரியவள் ஆயிட்டாளே அவளுக்கு கல்யாணம் ஆகி மடிசார் படவையோட நினைப்பே நடக்காத இறங்கி வாடி கொஞ்சம் வா ஒன்னு ரெண்டு மூணு ஏற்கனவே தூண் தூணா மூணு பொண்கள் திரண்டு நிக்கிறது இப்ப நாலாவது அடி நாலாவது என்ன மண்ணி என் பொண்ணு வாழ்ந்துட்ட சரி அஞ்சு போமா உனக்கு பயத்தை கலக்கிறது நோக்கு சிரிப்பு வருதா எட்ட பண்ணாவே வீட்டுடைய கவலை மூத்தவும் உனக்கும் இல்ல இந்த ஆத்த ஆம்பளைக்கும் இல்ல நீ பைத்தியமா இருக்க இவர் பரபிரமமா நின்றுருக்க எப்படித்தான் விமோச்சனம் பிறக்க போறதோ அந்த அம்பாளுக்கு தான் வெளிச்சம் விசாலந்தா எரும மாட்டு கூட உரைக்கிறாப்புல சொல்லிட்டாலே எரிமை சும்மா இருக்கலாமோ பெண்கள் ஜாதகத்தை தேடுறேன் என் பொண்ணை மறந்துடாதேனா சிம்மா ரகணம் சித்ரா நட்சத்திரம் ஏண்டிமா லோக்கு கல்யாணமா மணி இன்னைக்கா சினிமா போறாமா நான் வரலக்கா நீங்க போயிட்டு வாங்க நாத்து நாள் ஒண்ணு வந்திருக்காரு ஒரு பாயாசம் பண்ணி போட வேண்டாம் ஒரு பருப்பூசலி பண்ணி போடலாம் பக்கத்துல இருக்கு தூணி கொட்டை கூட்டிட்டு போறேன் என்ன கொஞ்சம் போடுவேன் டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்கு அரங்கி போறாமா கூப்பிடா மாமி சரி நீ சினிமா போறானா நாங்க போறோம் ரெண்டு ரூபா கூட இப்ப புரியுதா ராத்திரி சாப்பாட்டுக்கு வழி இல்ல இப்ப என்ன சினிமா வேண்டி கிடக்கு நானா போகணுங்கிறேன் குழந்தை ஆசைப்பட்டா ஆத்து நிலவை தெரிஞ்சு ஆசைப்பட மாட்டாவ பொண்ணா நல்லா வளர்த்து வச்சிருக்கேன் நிறுத்து மம்மி நிறுத்து நாங்க பார்க்காத சினிமாவா இவ அப்பா கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீஸ்ல குமாசாவா இருந்தவராக்கும் சினிமா பாத்து தேடிண்டு ஒரு ஆத்துக்கு நாலு பாஸ் நாங்க ரெண்டு பேரும் போவோம் பாக்கி ரெண்டு அம்மா வித்துருவா நானும் பாத்துட்டே இருக்கேன் வந்ததுல இருந்து பஞ்சு மட்டு பாடிட்டே இருக்கேன் வேண்டாண்டியம்மா வேண்டாம் இந்த ஆத்துக்கு நாங்க பாரமா இருக்க மாட்டோம் இப்பவே புறப்பட்டுறோம் அண்ணா வந்தது சொல்லிடு புறப்படுறி புறப்படு மாமி இந்த படம் நல்லா இருக்காதுன்னு நான் கூட சொன்னேன் படம் ஏன் நல்லா இருக்காதுன்னு பாத்துட்டு வந்துருவோம்னு அம்மா தான் சொன்னான் நீதான் இப்படியாவது சொல்லணும்
எப்படி சொல்லுமோ நான் சொல்றேன். நீ போ, போமா. இத பாருங்க, சாப்பிடுறதுக்கு முன்னால நான் சொல்றது தப்பு இல்லாம யாராவது சொல்லுங்க பாக்கலாம். அது இல்ல இது இல்ல, சமையலும் அமையல, உலையிலும் எடுக்கல, நிலையிலும் புரியல, ருசி இல்ல பசி இல்ல, பசி இல்ல ருசி இல்ல, பசி இல்ல பசி இல்ல, பசி இல்ல. எங்க எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்க பாக்கலாம். எப்படி பாக்குற? ஏன் அழற? எங்க வீட்டுல சாப்பாடே இல்ல, வயித்த பசிக்கிறது. அழக தம்பி அழக, ராப்பிச்சக்காரி சோத்த சாப்பிடுவியா நீ? Thank you.
முத்துசாமி, கால் வளர்க்க முடியாத மோர் வளர்க்கும்னு சொல்வா, அப்படிப்பட்ட மோரையே விஷமாக்கி தயாரா வச்சிருக்கிற தாயே. புரியறதுமா? புரியறது. எல்லாருக்கும் விருந்துதான் வைக்க முடியலையே, விஷம் வச்சு கொள்ளிடலாகிற முடிவுக்கு வந்துட்டியா? அப்ப ஏன் தடுத்த? குடும்பத்துல பொறுப்பு இல்ல, பொறுப்பு இல்ல என்ன சொல்லுவியே? அந்த பொறுப்புங்கிற வார்த்தைக்கு அகராதியிலேதான் அர்த்தமா? சாவுனால சங்கடங்களை தீர்க்கறது மட்டும் இல்லாம சத்தத்துல இடம் பிடிச்சிடலாம் நினைச்சியா? அந்த சான்ஸ் உனக்கு இல்லம்மா. அன்னைக்கே நல்ல தங்க செஞ்சுட்டாரு. பொழுது விடிஞ்சா குழந்தைகளுடைய முகத்துல நான் எப்படி விழுப்பேன்? ஆத்துல ஒருபடி அரிசி இல்ல. ஆத்துல ஒருபடி அரிசி இருந்திருந்தா இந்த முடிவுக்கு நீ வந்திருக்க மாட்டேன். அதானே? அப்ப நீ பெத்து போட்டிருக்கியே ஏன் எட்டு? அத்தனை உயிர்களுக்குமா சேர்த்து நீ போட்டிருக்கிற மொத்த விலை ஒருபடி அரிசியோட விலைதானா? ரொம்ப மலிவாக்கிட்டம்மா உன் குழந்தைகளை. போறோம் லலிதா, போறோம். என் நெஞ்சே வெளிச்சிரு போல இருக்கம்மா. தான் குழந்தைகளை பார்த்து ஆனந்தப்படுத்தாம ஒரு தாய் நெஞ்சிருக்கு, இறக்கப்படுத்தாம இருதயம் இருக்கு. ஆசீர்வதிக்கத்தான் அவளுக்கு கைகள் இருக்கு. அரளிக்காய் அரைக்கிறதுக்கு இல்லம்மா. இப்பவும் சொல்லி உனக்கு புரியலன்னா குழந்தைகளை நான் எடுப்பேன், மூத்தவ நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். இத்தனை நாளா நீ தாயாராவும் நான் குழந்தையாவும் இருந்தோம். இத பாக்குறப்ப நான் தாயாராவும் நீ குழந்தை மாதிரி தோன்றது எனக்கு. இன்னையில இருந்து இந்த ஆத்துல உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நான் தான் அம்மா, நான் தான் தாயா. ராம சாஸ்திரிகளையும் சேர்த்துத்தான். என்ன சொல்ற நீ? வேலைக்கு போறியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அம்மா அம்மாங்க அம்மாவை ரிட்டையர் பண்ணிட்டேன், மூலையில உட்கார வச்சுட்டேன். நீங்க வரணும்டா காத்திருந்தேன். நான் என்ன முடமாயிட்டேனா? என்னையே மூலையில உட்காத்தி வைக்கிறேன், வயல்ல கூலி வேலை செஞ்சாவது குடும்பத்தை காப்பாத்துறேன். பேரம் படிச்சவர் நீங்க, யார் கொடுப்பா கூலி வேலை? பிஏ பாஸ் பண்ணவன் பியூன் வேலைக்கு போறேனாலும் கிடைக்காதுப்பா. நீ அப்படி பேசுற? ஆமா, தெரி பிடிச்சு போய் பேசுறேன். விடிய காலம்பரதான் பிடிச்சது. அஞ்சு மணிக்கு என்ன வேப்பல தேடுறீங்களா? பெரிய விரட்ட வேப்பல அடிக்கலாம், வறுமை விரட்ட. அதான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். வறுமைக்கு சவால் விட்டுட்டேன் பாருங்க. உனக்காக வரம் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கேன், இந்த நேரத்துல நீ வேலைக்கு போறன்னு சொல்றது எனக்கு மனசு கேட்கல. உன் கழுத்தா காரி அறியாது. மனசாவது கழுத்தாவது இந்த ஆத்துல உங்க மனசை ஏன் கருதி தவிர பத்து வயிறு பல கோடி அபிலாஷங்கள் இருக்குப்பா. அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். இனி இவாளுக்காகவே நான் உழைக்க போறேன், சம்பாதிக்க போறேன், இவ ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சு வைக்க போறேன். ஏன் அவாளே கேக்குறேன்னு நான் வேலைக்கு போடணும் வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. என்னென்ன தப்பு பாத்தீங்களாப்பா? இது ஜனநாயக யுகம், மக்கள் குரல் தான் மகேசன் குரல். இப்ப வாங்க சரின்னு சொல்லுங்கப்பா. இவெல்லாம் சரின்னு சொல்லிட்டா நானும் சொல்லணுமா? ராம சாஸ்திரிகளுக்கு ரௌத்ரமும் உண்டு, சாங்கித்தனமும் உண்டு, ஆனா முடிவை அவருக்கு விட போறதில்ல. மாமா, எங்க வீட்டுல ரொம்ப நாளா ஒரு எதிரி இருக்கிறது தெரியாமலே நான் சுத்திட்டு இருந்திருக்கேன். நேற்றைக்குதான் தெரிஞ்சிருந்தேன். எதிரிய? யார சொல்ற? ஓஹோ, அத்தைய சொல்றியா? அவங்க எதிரி இல்ல, அதிதி. இப்படித்தான் மாமா நானும் சிரிச்சுட்டே இருந்தேன். நான் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சேன். வீட்டோட நிலைமை புரியாம எதிரின்னு வறுமையை சொன்னேன். அதெல்லாம் எதுக்கு? இப்போ நான் சம்பாதிச்சே ஆகணும். எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க மாமா. வேலைக்கு போறியா? நீங்க பஞ்சாயத்து போர்டுல சேர்மன், டவுன்ல உங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. ஏதாவது ஒரு ஆபீஸ்ல எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க மாமா. நீ வேலைக்கு போறத பத்தி ஐயர் என்ன சொல்றாரு? ஒண்ணு சொல்ல முடியாத நிலையில இருக்க. அடுப்புல பூனைக்குட்டி தூங்காம இருக்கணும்னா நான் வேலைக்கு போயே ஆகணும் மாமா. அப்பா, இன்னைக்கு ஆபீஸ்ல சேரப்போறேன். இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. முத முத ஆத்த விட்டு கிளம்புற, சகனம் பார்த்துப்போ. அந்த நம்பிக்கை இருக்க இல்லையோ நோக்கு. பொம்மலாட்டி உத்தியோகத்துக்கு போற, வைக்கமா இல்ல நோக்கு. நாம திண்ணை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கோம்.
ராமசாஸ்திரியே வைக்க பிள்ளையா, நமக்கு என்ன வந்துட்டோ தெரியல. அண்ணா, உன்னை தொந்தரவு பண்றதுக்கு இன்னைக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு 2 ரூபா பணம் இருந்தா கூட. ஜானு, பதவியில இருக்கிறவளை விட்டுட்டு என்ன கேட்டா என்னமா பிரயோஜனம்? நோக்கு தெரியாத அவரவு செலவு எல்லாம் அவதானே. இந்த ஆத்துல எல்லாம் அண்ணி ராஜ்யமா கொடுத்து. முதமா சம்பளம் 174 ரூபா. என்னப்பா வாயை திறந்து நன்னாயிரமான ஆசிரமம் பண்ண மாட்டா? லலிதா, தட்சிண நாலனாவுக்கும் எட்டனாவுக்கும் பல பேருக்கு பஞ்சாயத்து சொல்லி சபையில ஆசீர்வாதம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ஒரே நேரத்துல இவ்வளவு பணத்தை என் தொழில நான் பார்த்தது இல்லம்மா. அதான் வாயடைச்சு போயிட்டேன். என்ன மாமா, என்னால ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியல உங்களை. நான் என்னம்மா தங்கவேல் போய் விளையாடுறத பார்க்கணும். என்னம்மா சிரிக்கிற? வாய்க்கு வாய் தங்கவேல் தங்கவேல் சொல்றதுல ஒண்ணு குறைச்சல்ல. எனக்காக கோபம் குறையாத மாதிரி நடிக்கிறேன். என்னம்மா கோபிச்சுக்கிட்டேன்னு வீட்டை எல்லாம் விட்டுட்டு ஓடி போய் பட்டாளத்தை செஞ்சுட்டானே அந்த பையன். அங்கடக்கான ராஸ்கல் இருந்தாலும் புத்திசாலி பையம்மா, அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது தெரியுமா? ஐயா, யாரு? சந்தியா? யார் இருந்து மாமா? எனக்கு என்னம்மா தெரியும், நீதான் படிச்சு சொல்லணும். லலிதா, தந்தியில என்னம்மா இருக்கு? என்னம்மா? தங்க வேலுவ யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, அவனை யாமன் ஜெயிச்சுட்டான். தந்தையில சேர்த்து போயிட்டான். ரெண்டா போறது, போய் படுத்துக்கோ, காலம்பரம் படிச்சுக்கலாம். ல
லலிதா என்ன எப்படியாவது மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருவியா? நான் உன்னை தான் நம்பிட்டு இருக்கேன். ப்ளீஸ் தியாகு, முதல்ல பிஎஸ்சி பாஸ் பண்ண, அதுக்கப்புறம் தானே எம்பிபிஎஸ். போய் படுத்துக்க போ. என்னமா, தியாகுவ மட்டும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்கியே. ஆமா, அதுக்கு என்ன? இப்போ எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா? அர்த்தராத்திரி அதே நினைச்சுட்டு இருக்கியா? படுத்துக்கொடி, பாக்கலாம். அம்மா, ராத்திரி சாதம் மட்டும் வச்சா போறோம், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது கூட நானே வந்து செஞ்சுக்கிறேன். நான் ஆபீஸ் போயிட்டுமா? ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுமே. அதுக்காக பிஎஸ்சி பரீட்சையில நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும் போறாதே. இன்டர்வியூல பாஸ் பண்ணணும், அதுக்கு நல்ல பர்சனாலிட்டி வேணும். தேவை பரீட்சை பண்ணா உடம்பு சும்மா கம்முன்னு வரும். கம்முன்னு உடனே சீட் கொடுத்துருவா? மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக அவன் என்ன வேணா செய்வாக்கா. கோழி சாப்பிட்டா நாளுக்கும் ஜாஸ்தி ஆகும் சொல்லு, அத கூட சாப்பிட்டுருவான். எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறான். நான் டாக்டர் ஆகணும், இவங்களை எல்லாரையும் தலைகுனிய வைக்கணும். ஜெயராமா, அம்பி ஏன் தோப்புக்கணம் போட்டுருக்கா? சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இருக்கோம். ஆரு இவருக்கா? அவ அக்காவுக்கு இருக்கலாம். அறிவு இருக்காயா? அறிவு இருக்காயா உமக்கு? இவ அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிட்டா, இவ எல்லாம் நடு தெருவுல நிக்க வேண்டியதான். தியாகு இப்படி வா. எதுக்காக தோப்பகணம் போட்டுருக்க? நடு தெருவில் நிக்கணும்னு? மெடிக்கல் காலேஜ்ல சார இன்டர்வியூக்கு போயிருக்கேன், சீட்டு கிடைக்கணுமே. என்னதான் மாமா, அதுக்கு பிள்ளையார் என்ன பண்ணுவார்? மெடிக்கல் காலேஜ் சீட்னா விளையாட்டா? காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கேன் மாமா. காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கலாம், அது போராது. நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் மாமா. அது வெறும் ஆத்ம திருப்திக்கு தான். அப்ப எனக்கு சீட்டு கிடைக்காதுங்கிறல? ஓகே, பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நோக்கு சிபாரிசு இருக்கா? என் தகுதியும் இருந்தா மட்டும் போறாதான். நல்ல சிபாரிசு இருந்தாதான் மெடிக்கல் காலேஜ் இடம் கிடைக்குமா மாமா? யாருமா சொன்னது? சில வம்பு மடங்கள் சேர்ந்து தியாகோட மனசு போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கலாமோன்னு நேக்கும் தோன்றது மாமா. இவன் ஒரேடி அழறான், ஒத்த கால நிக்கிறான். உங்க செல்வாக்க வச்சு ஒரு சிபாரிசுக்கு நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும் மாமா. ஆமா சார், நீங்க தான் சார் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும். தேவைன்னா நானே மெட்ராஸ் போறேன். யாரையாவது போய் பாத்துட்டு வரேன்னா சொல்லுங்க, உடனே புறப்படுறேன். எப்படியாவது இவனை மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கணும் மாமா. நான் வந்தா யோசிக்கிறார் யோசிக்கிறார். நீ கொஞ்சம் ஏற வேண்டு, முதல்ல நான் உங்க லலிதா, நீ ஒண்ணு செய். மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு, நெருங்கிற நண்பர், அவருக்கு லெட்டர் தரேன். நீ போய் பாரு, காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். சரி மாமா. ஆமா, நீ மெட்ராஸ்ல எங்க தங்குவ? வரவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இது கூட எனக்கு சொந்தக்கார பொண்ணுதா, மெட்ராஸ்ல இது வீட்டுல தங்கிக்கலாம். சரி மாமா. இந்தமா இதுல விலாசம் இருக்கு, இதையே வச்சுக்க. சார், முதல்ல இவங்களுக்கு ஒரு லெட்டர் வேணுமே. நீ டாக்டர் ஆனா என் வீட்டுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும். என்ன, உங்க கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர எல்லாருக்குமே ஃப்ரீ சார். இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கமா. நீ வந்த காரியம் முடியற வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலாம். சாயந்தரம் அரங்கேற்றம் முடிஞ்சதும் உன் பேச்சு துணைக்கு மாலா இருக்கா? லலிதா, அரங்கேற்றமும் இருக்கு, பயமும் இருக்கு. மேடை ஏற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும், அப்புறம் தைரியம் தானா வந்துடும். நீ நிச்சயமா சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு வரணும். வரணும்னா சிவப்பு பச்சை, முத்திரனா தபால் முத்திரை, இதுதான் எனக்கு தெரியும். அதனால உன் நாட்டின் அவஸ்தையும் பார்க்கணும். குறுக்கோளிகள்ல காரியம் சாதிக்கலாம் நினைக்கிறது ரொம்ப தப்புமா.
மருத்துவ கல்லூரிக்கு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காகவே ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. அவங்க திறமைக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. வெளியில 1000 ரூபாய் பேசிக்குவாங்க. ஐயனுக்கு நல்ல மார்க் இருந்தா தன்னால சீட்டு தேடிட்டு வரும். சிபாசி எதுவும் தேவையில்லை. வீணா பணத்தை செலவழிச்சுட்டு மெட்ராஸ் வந்திருக்கேன். இங்க பாரு, வேலை இங்க தங்கிட்டு இதுக்கு மேல எதையும் செலவு பண்ணிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேரு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நான் ரொம்ப கேட்டதா சொல்லுமா? நான் போயிட்டு வரேன் சார். கொஞ்சம் நில்லுமா? அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் போய் வரலாம். இந்த காலத்துல சிபாஸ் இல்லாம எந்த காரியம் நடக்கும்? உன் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கணும், அதுதானே? அதுக்கு வேற ஒருத்தர் இருக்க, விளம்பரமே இல்லாம ஏழை எளிய உங்களுக்கு உதவி செய்வார். வரையம்மா, நான் இன்னைக்கு சாயந்தரமே உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். இவளுக்கு என்ன அவ்வளவு அக்கறை இல்லை, சந்தேகத்தோட பாக்குற மாதிரி இருக்கேன். நான் வரேம்மா. கொஞ்சம் இல்லைங்க, அதுக்காக இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு நடன அரங்கேற்றம், மியூசிக் அகாடமியா இல்ல, நான் அவசியம் போய் ஆகணும். அப்ப நாளைக்கு பாக்கலாமே. உங்க எங்க வந்து பாக்கலாம்? சின்ன பொண்ணு தனியா வந்திருக்கேன், அதுலயும் எங்க ஜில்லாவ சேர்ந்த பொண்ணு. நானே உன்ன கூட்டிட்டு போறேன். ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? அம்பத்து கபீராபுரம். காலையில 9 மணிக்கு வரேன். எம்எல்ஏ பாக்கணும், ஒரு கையெழுத்து வேண்டியிருக்கு. ஒரு நிமிஷம் வாயே. நீ உடனே புறப்படணும். எங்க? நான் சொன்னேனே, அவர் இன்னைக்கு டெல்லிக்கு போறாரா? இப்பவே அவரை போய் பார்க்கணும். என் ஸ்நேகிதிக்கு அரங்கேற்றம் நடக்க போறது. உனக்கு அரங்கேற்றம் முக்கியமா? உன் தம்பிக்கு சீட்டு முக்கியமா? இல்ல வாயே. எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னமோ தோணி போச்சு. மினிஸ்டர் ரொம்ப தங்கமானவர். நான் கேட்டு எதையுமே அவர் மறுத்ததில்லை. உங்க அதிர்ஷ்டத்தை. ஹலோ மினிஸ்டருடைய பிஏவா? ஹலோ மிஸ்டர் ராஜா, நான் தான் சாமி பேசுறேன். அமைச்சர் இருக்காரா? ஏன் பிஸியா இருக்கார? இல்ல இல்ல, அவரோட தான் பேசணும். பரவாயில்ல, நான் லைன்ல வெயிட் பண்ண. நாளைக்கு நேரம் நான் டெல்லியில இருக்கேன் தெரியுமோ? நீங்க இப்ப வந்ததே நல்லதா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் சாமி பேசுறேன். ஐநாவரம் சாமி இல்ல, அமைச்சுக்கார சாமி தான். நலம் தானா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான். மெடிக்கல் காலேஜ் சீட்டு விஷயமா இன்னைக்கு லிஸ்ட் முடிவு பண்ண போறதா கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வேண்டிய பையன் ஒருத்தன், சொந்தக்காரனோட நெருக்கம்னு வச்சுங்களேன். இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டேன், எப்படியாவது கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. ஆமா, தஞ்சாவூர். நீங்க செய்வீங்க எனக்கு தெரியும். பையன் பேரா? கொஞ்சம் கொஞ்சம் தம்பியுடைய நம்பரையும் பேரை எழுதுமா? சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு என்ன மன்னிச்சிருக்கு. பேரையும் நம்பரையும் பிஏ கிட்ட சொல்லிட்டுமா? ஆமா, உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருந்தாலும் மறந்துடாதீங்க. பேரையும் நம்பரையும் போன் பண்ணி சொல்ல வேண்டாப்பா.
நம்பிக்கைதான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சாச்சு. நேத்தி தான் அட்மிஷன் கார்டு கூட வந்தது. பாத்தியா, போன காரியத்தை நீ முடிக்காம வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் மெட்ராஸ் போலேன்னா எனக்கு சீட்டு கிடைச்சே இருக்காது லலிதா.
பையனுக்கு நல்ல மார்க் இருந்தா தன்னால சீட்டு தேடிட்டு வரும். சிபாசி எதுவும் தேவையில்லை. வீணா பணத்தை செலவழிச்சுட்டு மெட்ராஸ் வந்திருக்கேன். இங்க பாரு, மேலும் இங்க தங்கிட்டு இதுக்கு மேல எதையும் செலவு பண்ணிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேரு. லலிதா, சிபாரிசு பிடிக்கிறதாவது சீட்டு கிடைக்கிறதாவது எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. உன்னை பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருந்தேம்மா. இப்ப மாத்திக்கிறமா, மாத்திக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு அந்த அம்பாள் பேர் வச்சு நம்ம பார்த்து குழந்தைகளுக்கு நிஜம்மாவே அம்பாள் தாம்மா, அம்பாள் தான். ஊர்ல இல்ல அப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு உனக்கே தெரியல. உனக்கு கல்யாணம் ஆன உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். சொல்லுவியா? சொல்ற, சத்தியமா சொல்லணும். சத்தியமா சொல்ற, எங்க அத்தா இன்னும் வரல, வந்துருவாரு வந்துருவாரு. நீ மெட்ராஸ்க்கு போன நேரம் நல்ல நேரம் நினைக்கிறேன். உன் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல இடம், உனக்கு உத்தியோக உயர்வு, சம்பளம் 200 ரூபாய் ஜாஸ்தி. ஆனா ஹைதராபாத் போகணும்னு பாக்குறிய? இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வேற யாருக்குமே கிடைக்காதுமா? இல்ல, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இழந்தாதான் இன்னொன்னு அடைய முடியறது. பத்தியா, நீ எதை இழந்துட்ட இப்ப இந்த ப்ரமோஷன் கிடைக்க? இந்த ப்ரமோஷனால ஒரு நல்ல ஸ்நேகிதி இழக்க வேண்டியிருக்கேன்னு இதுதான் உட்கார இடம் கிடைக்கிறப்போ புட்பால்லாம் தொங்குவேன்னு சொல்றது புத்தால் தரமா? விசாலம், செவ்வா புதன் வடக்கே சூனம், அவளை வியாழக்கிழமை அன்னைக்கு புறப்பட சொல்லு. குழந்தை இவ்வளவு தூரம் வடக்க போறாளே, நீயும் அவ கூட போய் சமைச்சு போடுறியா? என்ன சொல்றியா, என் சமையல் நல்லா இருக்காது? என்ன இது ஒரு காரணமாக்கா? அதெல்லாம் இல்ல, அங்க எல்லாம் ஆச்சாரம் குறவா இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப ஆச்சாரம் பாக்குறவ நீ.
அம்மா எங்க போக மாட்டேங்கறா லேட் தெரியுது அங்க எல்லாம் தமிழ் சினிமாவே பார்க்க முடியாது அவ்வளவுதான் சும்மா இருடி குண்டேட்ட நீ கூட போய் வா நான் வரதுக்கு அவ ஒத்துக்க மாட்டேங்கறாளே இங்க யார் குழந்தைகளை எல்லாம் கவனிச்சுப்பான்னு கேக்குறா தெரியாத ஊர்ல தனியா இருந்துட்டு என்ன கஷ்டப்பட போறாளோ அந்த அம்பாள் தான் காப்பாத்தும் அக்கா அக்கா நான் ஹெல்ப் பண்றேன் என்னடா என்ன வேணும் ஒண்ணுமே இல்ல ஏதோ விஷயம் இருக்கு என்னடா உம்முன் இருக்க அத மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைச்சாச்சே அது சரி ஆனா சேரும் போது 300 ரூபாய் தானே 300 ரூபாயா இன்னும் 5 வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறானோ ஒரே கவலையா இருக்கக்கா அது சரி பணம் இப்ப வேணும் இன்னும் 10 நாள்ல வரும் பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்னக்கா திடீர்னு அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அதை கொஞ்சம் நிறுத்திக்கேன் சரிக்கா இன்னைக்கு தான் ஹெட் ஆபீஸ் சேர்ந்திருக்கேன் அதுக்குள்ள முன் பணமா என் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு சார் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் 300 ரூபாய் வேணும் சார் மாசம் மாசம் என் சம்பளத்துல புடிச்சுக்கலாம் சரி பார்க்கலாம் நீ தங்கிருக்க குயின்ஸ் ஹாஸ்டல் கூட என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாயே என் ஒய்ஃபையும் பார்க்கலாம் சரி சார் வாமா வா வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சா ஏமா உன்னை பார்த்த பயந்தமா இருக்கு இவ்வளவு பெரிய வீடா இருக்கே இங்க யாருமே இல்லையேன்னு பயந்துட்டியா அது அதுவா என் தம்பி ஒரே ஒரு சினிமா நடிச்சான் அவன் ஞாபகார்த்தமா அது ஒண்ணுதான் இருக்கு அதனாலதான் வச்சிருக்கேன் எங்க சார் உங்க ஒய்ஃப் காணோம் அதோ ஏ காலம் ஆயிட்டாங்களா கிட்டத்தட்ட அப்படித்தான் அப்படின்னா நர்சிங் ஹோம்ல இருக்கா பல வருஷங்களா என் வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சுமா சாரி சார் வீட்டுக்கு வா மனைவியை பார்க்கலானே நேத்து சொன்னீங்களே நேத்து 300 ரூபாய் முன்பணமா கேட்டல நீ மனசுல 1000 ஆசைகளை கொடுத்தாண்டும் அதை அடைய முடியாதபடி எப்படி எல்லாம் விளையாடுறான் பாத்தியா உன் முகத்தை பாக்குறதே என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியல நேற்று முன்பணமா 300 ரூபாய் கேட்டல நீ புரியுது சார் புரியுது ஆண்கள்ல நல்லவங்களே கிடையாதா நோ 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 உன் தம்பி காலேஜ்ல படிக்கணும் அதுவும் மெடிக்கல் காலேஜ் அதுக்கு பணம் இல்லையா உன கொடுக்கிறதுக்காகவே எடுத்து வச்சிருக்க இது முன் பணம் இல்ல உன் தம்பி முன்னுக்கு வர அஞ்சு வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறோன்னு கவலையா இருக்குக்கா நீ போன உடனே 300 ரூபாய் அனுப்பல அப்புறம் நீ தியாகுவ பார்க்கவே முடியாது அக்கா தியாகுவ மட்டும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்கே எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா என்னோட ஒரே ஆசை நான் ஒரு பெரிய பாடகி ஆகணும்க்கா நானும் எத்தனையோ ஆசைகளை வளர்த்துட்டு இருக்கேன் எல்லாம் உன்னை நம்பித்தான் வறுமையும் வேதனையும் இனிமே நான் சந்திக்கவே கூடாது என்ன ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா எம்ஏ படிக்க வச்சிருக்கா நான் இன்ஜினியர் ஆகணும்க்கா நான் டாக்டர் ஆகணும் லலிதா நான் பாடகி ஆகணும்க்கா நான் உன்னை தான் நம்பியிருக்கேன்க்கா Thank you.
முன்னேற்ற
புதுசா ஸ்டெதாஸ்கோப் வாங்கியிருக்கேன். இது உங்க கையால கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அமோகமாயிருப்பா. நாளாக்கினவா லலிதா, அவளை மட்டும் என்னைக்கு மறந்துடாதப்பா. மாமா, அப்ப உங்க அவசரமா கூட்டிட்டு வர சொன்னார். யாரா மணி? அப்பா, அது தாசில்தாராத்து பொண்ணுப்பா. தாசில்தாராத்து பொண்ணா? நீ என்னமா விஷயம்? எங்க ஆத்துல பாட்டி காலமாயிட்டா, காரியம் பண்ணி வைக்க அப்பா உங்களை கையோடு கூட்டிட்டு வர சொன்னார். ஓஹோ, அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு கலெக்டர் முக்கியமா போச்சு, இன்னைக்கு மட்டும் ராமசாஸ்திரிகள் முக்கியமா இருக்கோ? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. நான் என்னைக்கோ புரோகிதத்தை விட்டுட்டேனே. சொல்லாண்டி விசாலா, சாஸ்திரிகள் யாருமே பக்கத்துல கிடைக்கல மாமா. அப்போ நான் தான் கிடைச்சனா? உங்க அப்பா தான் இன்னமும் தாசில்தாராவே இருந்துட்டு இருக்கார். ஆனா ராமசாஸ்திரிகள் இப்ப சாஸ்திரியா இல்ல. போய் சொல்லு வரேன். நீங்க சொல்றது நியாயமா படல. நீ பேசாத, நீ கூட உங்களை பெரிய மனுஷனா நினைச்ச மாமா, சாஸ்திரம் எல்லாம் படிச்சவரா நினைச்ச மாமா, சாதாரண மனுஷனோட கேவலமா போயிட்டேன். நான் வரேன் மாமா, வரேன். உஷா நில்லு. இவர் என்ன மந்திரம் சொல்லி வைப்பாரோ அது எனக்கு தெரியும். நான் பண்ணி வைக்கிறேன். வேதம் எல்லாம் படிச்ச இவருக்கு ரோஷா இருக்கு, வீம்புத்தனம் இருக்கு, ஆனா மனுஷத்தன்மை இல்ல. நான் பண்ணி வைக்கிறேன், நீ மாமா. இல்லடா, ஸ்டெதாஸ்கோப் மட்டும்தான் தூக்குவேன்னு சொன்னாங்க, கர்ப்பக்கட்டையும் தூக்குவேன்னு சொன்னப்பார். அதுவே எனக்கு போதும்டா. என் புத்திய சோட்டால் அடிச்ச மாதிரி இருக்கு. சாவை தடுக்கிறது தான்டா நீ இருக்கேன். மேல அனுப்பி வைக்கிறது கொண்டா தப்பே. ஒரு உண்மையை மட்டும் சொல்லலன்னா இதயமே சுக்கல் சுக்கலா வெடிச்சிடும் போல இருக்கு. பிள்ளை மகள் வீட்டுக்கு வழி கேட்டேன், இந்த வீட்டை கைய காட்டிட்டு போயிட்டான் ஒரு பாவி. அவன் பாவி இல்ல தங்கவேலு, பழக்கப்பட்டவனா இருக்கும். நான் மட்டும் உண்மையை சொல்லலைனா ஏன் இதய சுக்கல் சுக்கலா வடிச்சிடாத தங்கவேலு? இல்ல நீ போய் சொல்ல. இல்ல தங்கவேலு, இல்ல. நீ நாட்டை காத்துட்டு இருக்கிற உயிரை கொடுத்து ஒரு பொண்ணு முக்கியமா எதை காக்கணுமோ அதை விலை பேசிட்டு இருக்கிறேனா? எதனால இப்படியான என் கதை என்னன்னு கேட்க நினைக்கிறேன் இல்லையா? கதைக்கு மதிப்பில்லாத காலம் இது. எனக்கு நீ போகலாம், ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு போ. நீ செத்து போயிட்டதா ஊருக்கு தந்தி வந்தத? என் புள்ளையே இல்ல போடா வெளியினாருங்க அப்பா. புள்ள போறானாவே இருக்கட்டும்னு நானே போய் தந்தி அடிச்சேன். அந்த லலிதாவா இது? செல்லரிச்சு போன இந்த பணத்தை ஏமா மாட்டி வச்சிருக்கேன். செகுரித்தனம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முன்னா கண்ணாடிய பாத்துக்குவேன். இப்போ இந்த போட்டோவை பாத்துக்கிறேன். சந்தைக்கு வந்துட்டவண்ணா நீ சந்தைக்கு வந்துட்டு ஒண்ணுமே வாங்காம போறியே, நான் மட்டும் பணத்தை வாங்கிக்கலாமா?
Thank you.
கேளாமல் தந்தால் என்ன? ஆரம்ப காலத்தில் பயம் இருக்கும், அம்மம்மா அதிலே சுகம் இருக்கும், அம்மம்மா அதிலே சுகம் இருக்கும். கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிறேன். இங்க ஆத்துல எதிர்பாராதெல்லாம் நடக்கிறது. பக்கத்தூர் மிராஸ்தார் பையனா, பசுபதியின் பேரா, அவன் தேவி மேல ஆசைப்படுறானா? எல்லாம் கலிகாலம், என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. பையனும் பொண்ணு நேசிக்கிறான்னு காதல விழுந்தது. உடனே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுங்கன்னு என் மூத்த பொண்ணு உத்தரவு போட்டுட்டான். உங்களுக்கு பெண்ண பிடிச்சிருக்கா இல்லையா? அவளைத்தான் பண்ணிக்கிறேன்னு ஒரே பிடிவாதமா இருக்காரு என் பிள்ளை. ஆமா ஆமா, மாப்பிள்ள ஒத்த கால நிக்கிறாரு, தெரியும். மாப்பிள்ள மீச வச்சிருக்கானடி. மீச வச்சிருந்தா என்ன, அவ்வளவும் படிப்பு உங்க பிள்ளை வச்சுக்கலையா? ராத்தா ராத்த சம்மந்தம், மீசையை பார்த்தா முடியுமா? சரிடி, ஆத்துல என்ன சொல்றா? ஒண்ணும் இல்ல, என் மூத்த பொண்ண கேட்டுதான் முகூர்த்தத்தை வச்சுக்கணும்னு சொல்ற. ரெண்டு மூணு மாசம் ஆனாலும் நீங்க பொறுத்துக்கணும், ஏன்னா கல்யாணத்துக்கு அவ நிச்சயம் வரணும். பையன் பொறுத்துட்டா சரி, இவன் தான் ரொம்ப அவசரப்படுறான். தேவி தேவி, என்னம்மா? இன்னுமா எல்லாரும் தூங்குறா? சீக்கிரம் எல்லாரும் எடுப்பு. கிரிஜா கிரிஜா, ஏண்டி லலிதா வர்றேன், கூட வா தூக்கம். துளசி பூஜை பண்ணி எவ்வளவு நாளாச்சு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ தண்ணி ஊத்தி பூஜை பண்ணு.
எங்க பேசாம இருக்க? என் கையால தண்ணி விட்டா துளசி பட்டு போயிடுமா? என்னக்க அப்படி சொல்ற? இந்த குடும்பம் பூத்து குலுங்கி இருக்கிறதே உன்னாலதானே? இல்லம்மா இல்ல, அடுத்தாப்புல கல்யாணம் உனக்கு தானே நடக்கணும். நீயே பூஜை பண்ணு. நீ ஏமா லலிதாக்காவை பார்க்க மாட்டேங்கிற? எல்லாம் என் தலையெழுத்துடி தலையெழுத்து. அம்மா இங்கே அம்மா இங்கே எத்தனை தடவை அக்கா கேட்டுதா தெரியுமா? கரும கரும, அவளை நான் பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? அவளை பார்க்க நேக்கு பிடிக்கல. விசாலம் விசாலம், இத வந்துட்டேன். மாங்கல்யம் பண்ணி வந்திருக்கு, சரியா இருக்கான்னு பாரு. தேவி கொஞ்சம் நில்லுமா, ராபிச்சைக்கு சோறா கேட்டு கொடு, நான் கொண்டு போய் போடுறேன். அம்மா ராபிச்சம்மா. முக்காப்பன் திருமங்கல்யம் காயின மாதிரி இருக்கு. ஓடி ஓடி ஒளிஞ்சியா? வயிற்று நிக்கிறதையும் பெத்து என் கையில குடுமா, பத்தோட பதினொன்னு அதையும் நான் வளர்க்கிற. லலிதா, உன் பார்வையிலேயே ஆயிரம் கேள்விகள் அடங்கி இருக்கம்மா. ஐயோ, பெத்தவளுக்கே நான் உபதேசம் செய்யல, அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அருகது இல்ல. ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்க மட்டும் எனக்கு உரிமையை குடுமா. ஒரே ஒரு கேள்விதான். எத்தனை நாள் இந்த வாசல தேடிச்சு பெருக்கி மூழ்கி கோலம் போட்டிருப்ப, ஒரு நாள் கூடவா இத நீ பார்க்கவே இல்லை? தெருவுல எல்லாரும் அவ வாசு வாசல நின்னுட்டு நம்ம ஆத்தையே பார்த்துட்டு இருக்கா. உன்னை பார்க்கணுமா? கண்ண பிடுங்க. நீதான் என்ன பார்க்காம ஓடி ஒளிஞ்ச. ஹைதராபாத்ல நீ வார வாரம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதா இல்லையா? பேச மாத்திரியா? சீ, வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு சரடு கட்டிண்டியோ? ஏண்டி அங்க பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கோ? எங்கம்மா அப்பாவை காணோம்? இப்ப நீ பேச மாத்திரியா? போமா, நான் நஜுமா தான் கேட்டேன். நான் ஆத்துக்கு போயிருக்கேன் சாதம் பண்ணி வைக்க. இன்னைக்கு தங்கவேலுக்கு திவசம். தங்கவேலுக்கு திவசமா? எங்கடி போற? சிவநட்சத்திர சிவயோக சிவகரண ஹேவம் குண விசேஷேன விசேஷாயாம் அஸ்யாம் புண்ணியதிதோ பிராச்சீனாவலி பூணூல் இடம் பண்ணுங்கோ. நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கோ. லலிதா வா வாமா வா. சிவகோத்ராணாம் சிவகோத்ராணாம் தங்கவேலு மாமா சொல்லுங்கோ. மாமா புத்ராணாம் மந்திரத்தை நிறுத்துங்கன்னு சொல்றேன். லலிதா, நடக்கிறது என்ன தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் இங்க வராம போக மாட்டாமா? மாதாயே, நல்ல செய்தியோட வந்திருக்கிற நீ நல்லா இருக்கணும்மா. நீ எப்படிமா இருக்க? சந்தோஷமா இருக்கியா? நானும் சந்தோஷமா இருக்கேன், எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன். அம்மா பிளீஸ் மாமா. கைய விடுறா. என்னடா இப்படி உபத்திரப்படுத்துறேன்? கல்யாண செலவெல்லாம் இருக்கு, இப்ப எதுக்கு இதெல்லாம்? பிளீஸ், என்னடா வேணும் என்கிட்ட கேளு. ஒரு டாக்டருக்கு முக்கியமா என்ன வேணும்? கைராசி வேணும், முகராசியும் வேணும். இல்லக்கா, நிறைய பேஷண்ட்ஸ் வேணும். வேணுமா? அவ்வளவு பேஷண்ட்ஸையும் போய் பார்க்கணும்னா ஒரு ஸ்கூட்டர் வேணாமா? நான் அப்பவே சொன்னேன், கல்யாண செலவெல்லாம் இருக்கு, இப்ப என்ன அவசரம்? சொன்னா இல்லையா? 4000 போதுமாடா? போதும். இந்த உன் கையாலே குடுத்துறேன்.
லலிதா, நான் டவுன் பஸ்ஸில் போயிட்டு வந்துறேன். அம்மா கார்ல விடு. விழுந்தேன். மேலமா வந்தேன். இந்தா மங்களம் இவ்வளவு அற்புதமா பாடுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட சிச்சரான் காரணம். இது உங்க பொண்ணா? உன் தங்கைக்கு இயற்கையாவே ஞானம் இருந்தது. பாட்டு வந்தது என் பாரியான இருக்காரு. 17 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி நானும் அண்ணனேந்து பாட்டு சொல்லி கொடுத்துதான் இருக்கேன். என்ன பிரயோஜனம்? பாய திறந்தா போறோம். மழகாலத்து தவடதான். அம்மா, எங்க உங்காத்து மாமி பார்க்கவே இல்ல? அது ஏன் கேக்கிறப்போ? உங்காத்து கல்யாண சாப்பாடு அவன் கொடுத்து வைக்கல. கோமதி, ஜானுவாத்துக்கு வர முடியாது, முகூர்த்தத்துக்கு வர முடியாது. ஆத்தக்காரியா நான் தான் கவனிக்கணும். எது எப்படி இருந்தா கல்யாணத்து முதல் நாளே நான் வந்துவிடுவேன். 4 வேளை இங்கதான். அம்மாவே ஒன்று இருக்கு. நான் மட்டுமே என்னக்கா நீ புறவை தரப்பு சரி பண்ணிக்கவே இல்ல. அந்த மாமா உன்னைய உருன்னு பாத்துருந்த. நான் கவனிக்கவே இல்லம்மா. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சுடி. ஆம்பளைங்கிறதே மறுத்து போச்சுடி. ஆம்பளைங்கிறதே மறுத்து போச்சுடி. ஆம்பளைங்கிறதே மறுத்து போச்சுடி. உங்ககிட்ட சொல்லணும் போலவும் இருக்கு, அதே சமயத்துல இன்னைக்கு பயமாவும் இருக்கு. சொன்னலைன்னா என் மனசையே வெடிச்சிரும் போலவும் இருக்கு. என்னடி பீடிக்க பலமா இருக்குது? கோச்சிக்கூடாது. இந்த நடந்து சொல்லி தொலைய. புடவையை ஏன் சரி பண்ணிக்கலேன்னு குழந்தை கேட்டா. அதுக்கு லலிதா என்ன சொன்னாங்க? ஐயோ கத்தாதையோ. சரி கத்தல சொல்லு. அதுக்கவ ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக அப்படி சொல்லணும்? ஊரு விட்டு ஊரு போய் தனியா கஷ்டப்படுற குழந்தை அப்படி சொல்றான்னா. கேட்டதிலிருந்து கைகாலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. யாருகிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலைன்னா எத்தனையே விடுச்சிரு போல இருந்தது. அதுதான் உங்ககிட்ட நான் கேட்டேன். விசாரம் உனக்கு என்ன புத்தி பேதரிச்சு போச்சா? அவ அம்பாடியவ அம்பாடி பாத்தியா? இதெல்லாம் அவ தெய்வில வாங்கி வச்ச சீர்வரிசை. மகாலட்சுமி மகாலட்சுமி கிளத்தடியையும் குளத்தடியையும் வம்பு பேசிய பொங்கு நாட்டிய மனசெல்லாம் கரையா அரைச்சிருக்கு. சரி இதெல்லாம் வேற யார்கிட்ட சொல்லி வச்சியா? லலிதா அப்படி சொன்ன போது நல்லவேளை பக்கத்துல யாரும் இல்ல, முக்கியமா உங்க தங்க இல்ல. அவளை வம்பு கிழக்கலைன்னா நமக்கு தூக்கம் வராதே. என் தங்கையா? அத அழுத்தமா சொல்றா. என் தங்கதா? பாவம் அழுத்து போனவோ. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? அழுத்து போனவ அப்படி எப்படி ஏன் பேசுறேன்? அழுத்து போனவன்னு சொன்னேன்டி. லலிதா என்ன சொன்னு சொல்லு. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சு அப்படின்னு சொன்னா. இன்னொரு கதை சொல்லு. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சு. ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காடே அசடே. ஓடி ஓடி வா. நாளைக்கு மாப்பிள்ளை ஆத்துக்கார வரா, தெரியுமா இல்லையோ? போய் காரியங்களை கவர் வா. மாப்பிள்ளைய பாத்துட்டேன். ஓகே
என்னடி என்ன ஓட்டம்? அவ வந்தாச்சு. ஏவா தூக்க கூடவே தூயிட்ட படிக்கு தினடி வைக்காம் மாப்பிளை பார்த்து நான் சரியும் சொல்லாண்டாமா. இப்படி சட்டையோட பார்த்து சொல்றேன். ஏவா சொல்லணுமா? இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். இதுதான் நான் வந்தா இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு சேர்மன். இந்த வீடு இவரோட தான். வணக்கம் வணக்கம். உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கலாம். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். நான் என்னங்க முதல்ல மாப்பிளை கேட்கறீங்க? வாங்க உட்காருங்க. அதே ஜெயராமன் அம்மா தமிழ் பேசுறியே, நீ எந்த ஊர்க்காரி? பரம்பரையை பத்தியோ ஊரை பத்தியோ சொல்லிக்கிற நிலையிலேயே நான் இருக்கேன். கூடவே ஏதோ உத்தியோகம் பார்க்கறதா சொன்ன? அது சமுதாயத்துல ஒரு கௌரவத்துக்காக. அம்மா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல? 11 குழந்தைகளோட என்ன கல்யாணம் பண்ணிக்க யாருக்கு தைரியம் வரும்? 11 குழந்தைகளா? இது அத்தனை என் குழந்தைங்க. ஓஹோ, இதான் உங்க குடும்பமா? என்னது தலைகளே காணோம்? என் தலைமையில உள்ள களங்கம் இவங்க தலையெழுத்த பாதிக்க கூடாது இல்லையா? அதான் தலைகள் இதுல இல்ல. யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னா? ஆமா. நீ அழகா மட்டும் இல்ல அறிவுள்ளவளாவும் இருக்க. அழகத்தானே விக்கிறேன், அறிவு இல்லையே. சரி, யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா நீ இதை விட்டுருவியா? நீங்க தயாரா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வர்ற உத்தமர்கள் அத்தனை பேரை எழுதி கொடுத்த மாதிரி இதே வார்த்தையை தான் சார் சொல்றாங்க. ஓஹோ, அப்படியாது? அப்போ நான் எத்தனாவது? நான் ஆட்களை என்றது இல்ல, அவங்க பணத்தை தான் என்றது. சும்மா எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்தேன். நாளைக்கு ஊருக்கு போகணும். ஆத்துக்கு போனா தோப்பனார் என்ன கேட்பாருங்கிற பயமா? நீ பிராமண பொண்ணா? ஆமா. கொஞ்ச நில்லுங்க. உனக்கு நிற்கமான Thank you.
கேலி பண்ணி பாடா பா. எதிர்ப்பு பாடக்கா. மாப்பிள்ளை ஒரு குடி குடியா. அக்கா அக்கா பாடுக்கா பாடுக்கா. பிளீஸ்க்கா. மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா நான் சொல்லவா? மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா நான் சொல்லவா? என் மடியில் இங்குள்ள கதை அல்லவா? ஆசையிலே இவர் பூனை நான் அறிந்தே சொன்னேன் டிமானே. மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா நான் சொல்லவா? கழுத்துல தாலி ஏறியாச்சு,
யூ ஆர் போத் லேட் லலிதா நான் பேசி முடிச்சிடுறேன் கடந்து போன கசப்பான இந்த சம்பவம் என் தம்பியோட வாழ்க்கையை கடுகளவு பாதிக்க கூட நான் விட மாட்டேன் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான் அப்படின்லாம் சொல்வா ஆனா நான் போன வரைக்கும் வேற யாருமே போயிருக்க முடியாது அது உங்களுக்கே தெரியும் என் தங்க கண் கலங்கினா நான் சும்மா விட மாட்டேன் இப்ப நான் எதையும் செய்ய துணிஞ்சவன் லலிதா ஹைதராபாத்தில் நடந்தத வாலிபத்தில் ஏற்பட்ட ஒரு கெட்ட சொப்பனமா நினைச்சு என்ன மன்னிச்சிரு நான் தேவிய மனப்பூர்வமா காதலிக்கிறேன் அவளை நான் என்னைக்குமே கண் கலங்க விட மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுக்கணும் சத்தியமா எந்த தேவைக்காக என்ன ஹைதராபாத்ல நீங்க சந்திச்சீங்களோ அதுவே இப்ப என் தங்க ரூபத்துல சாஸ்திரம் சம்பிரதாயம் வேண சங்கீதமா உங்களுக்காக காத்துருக்கு யுவர் சோ கால் ஃபர்ஸ்ட் நைட் புறப்படுங்க அவளுக்கு சொல்லி இருப்பியா இதற்கா நோக்கு இதெல்லாம் நீங்க சொல்லி அனுப்பிச்சிருக்கணும் அவ எப்படி சொல்லுவா கண்ணி கையாறு குழந்தை அது தனியா நின்னுகிட்டு ஓஹோ அந்த பைத்தியகாரி தங்கத்தை நினைச்சுட்டு நிக்கிறியா பாவம் இந்த கடல் அலையே சுத்தி சுத்தி வந்துச்சு ஒரு நாள் அலையிலேயே போயிடுச்சு போமா போ பொம்பளையா பிறந்தாலே கஷ்டம் தான் என்னுடைய நேரம் முடிச்சு போச்சு நான் சாகணும்னு ஓடி வந்த என்ன முந்திக்கிட்டே தங்கோ லலிதா 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 நீ இந்த பக்கமா போனதை பார்த்தேன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா என்னக்கா சிரிக்கிற நான் எடுத்த லட்சியம் ஒரு அளவுக்கு நிறைவேறி போனதான் நினைச்சு ஒரு முடிவு எடுத்தேன் மறுபடியும் வேலைக்கு போறதானே சொல்ற நான் உன்னை விட மாட்டேன் இனிமே குடும்பத்தை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு ஆனா இன்னும் ஒன்னே ஒண்ணு என்னது அதை நிறைவேற்றுறது உன்னுடைய பொறுப்பு என்ன நான் ஒரு பொண்ணு நேசிக்கிறேன் லலிதா ஆஸ்பத்திரிக்கு ஆத்துக்குமே நேரம் சரியா இருக்குமே இதுக்கெல்லாம் கூடவா நேரம் கிடைச்சது யார் அந்த பொண்ணுன்னு கேள யாரு நம்ம தாசில்தார் அத்த பொண்ணு உஷா அந்த வயக்கா இப்ப குதிராட்டா இருக்கா நீதான்க்கா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் சரி கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறேன்டா இந்த காலத்துல திருசுகள் ஒத்தம் கொத்த லவ் பண்ணிக்கிறது எவ்வளவு சௌரியமா இருக்கு பாத்தியா பெத்த வாழ்க்கை வரம் தேர சங்கடம் குறையாது நான் தெய்வ சங்கல்பம் உங்க பொண்ணு லலிதாவோட சங்கல்பம் சொல்லுங்க லக்னவத்திரிக்கு மாத்திக்கலாமே ஓ பேஷா மாத்திக்கலாம் என்னது என்ன இல்லாத பாய்ப்பா அத்தை இல்லாத நிச்சயதார்த்தமா வருத்தருக்கு ஆள வேண்டாமா எங்க ஜானவத்தா எங்க ஆத்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஊருக்கு போயிருக்கேன் அத்தை இல்லாத குறையாவே இருக்குமா அச்சோ அம்மா இருந்தா இந்த நிச்சயதார்த்தமா நடக்காது என்னடி வளர்ற அசடு ஆமா தடுத்து நிறுத்திருப்பா ஏன்னா யாகுவா நான் லவ் பண்றேனே பொண்ணு
நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கப்படாது. என்னத்த உணர்ற? தடுத்து நிறுத்தியே ஆகணும். அது எப்படி முடியும்? இது தாசில்தாராது சம்பந்தம். தாசில்தாரா இருந்தானா அவன் தாத்தாரா இருந்தாங்க. நீ தான் ஆம்பளை நாளே மறுத்து போனவளாச்சே. उड़ने कल्याण वेदन कद उड़े
இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கே? தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். தர்ப்பணம் பண்றீங்களா? என் பொண்ணு செத்து போயிட்டா தெரியுமோ? லலிதாவுக்கும் சம்பந்தமும் இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு மட்டுமல்ல, இந்த வீட்டுக்கே அவன் இனிமே வரக்கூடாது. தியாகு, உள்ள வராத, அங்கேயே நில்லு. தியாகு, உன் அம்பான்னு நினைச்சு உனக்கு ஆராதனை பண்ணும், ஆனா நீ வெறும் எச்சக்கலையா இருந்த. சத்தம் போடாத, உன் சரித்திரமே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தியாகு, சொல்றது தயவு செய்து கேளு. விபச்சாரத்துக்கு வியாக்கியானம் சொல்ல போறியா? உடலை விக்க தெரிஞ்ச நீ உயிரை விட்டுருக்கலாமே. இந்த விஷயம் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் உயிரை வச்சிருக்கியே. உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு பிடிக்க போன போதுதான் நான் முதன் முதலா தவறி போனடா. இது தெரிஞ்சா நீ உயிரை விட்டுற போறியா? உயிரோட இருக்கத்தான் போற, உயிரோட இருக்கணும், டாக்டரா பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காகத்தான்டா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அடைச்சி. தியாகு, நீ காலேஜ்ல சேர உனக்கு 300 ரூபாய் வேணும்னு தேடி அலைஞ்ச போதா நான் வேலை பேசப்பட்டேன். நீ செஞ்சதுக்கு பேர் தியாகம் அர்த்தமா? இல்லடா இல்ல. ஆனா தியாகங்கிற வார்த்தைக்கு யாரடா அகராதி? தியாகுவா நீயா? தனக்கு கிடைக்கிறத ஒருத்தி விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் தியாகம்னு சொன்னா. நான் விட்டு கொடுத்தது ஒண்ணா ரெண்டா? அத்தனைய விட்டு கொடுத்த நான் உள்பட கத்து உட்பட. யாராவது எதையாவது எழுந்தா பரிதாபப்படுறோம், ஆனா நீ எழுந்ததை நினைச்சா பரிதாபப்பட முடியலக்கா. அவ இழக்கல, வித்திருக்கா. நான் ஸ்கூட்டர் வாங்கறதுக்காக இவ கொடுத்த பணம் 4000 ரூபாய் தொட்டாலே பாவம். தியாகு, நான் கொடுத்த பணத்தை தாண்டா உன்னால தூக்கி எறிய முடிஞ்சது. உன் பேருக்கு பின்னால இருக்கிற பட்டத்தை உன்னால தூக்கி எறிய முடியாதடா. முடியாது. ஏன் வளவான பேசிண்டு உடனே அவளை வெளியே அனுப்புங்க மாப்பிள. அவ உருவாக்கி விட்ட எம்பிபிஎஸ் மாப்பிள்ள மட்டும் வேணும் உங்களுக்கு, ஆனா அவ வெளியே போகணுமா? தனக்கு அனுகூலமா இருந்தா மனுஷ மனசு என்ன வேணா சமாதானம் சொல்லிக்கம்மா. அக்கா பேருக்கு பின்னால விபச்சாரிங்கிற நாலெழுத்து பட்டம், அதுக்காக பார்த்தா எம்பிபிஎஸ் நாலெழுத்து மாப்பிள்ளையை விட்டுட முடியுமா? வெளியே போ, வெளியே போ. நீங்க இருக்கவே கூடாது. என் பொண்ணு செத்து போயிட்டாங்க, தர்ப்பணம் பண்ணிட்டு அவளை பத்தி நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு தானே இவன் தர்ப்பணம் பண்ணிருக்கார். நான் என்னைக்கோ செத்து போயிட்டனம்மா. நான் ரொம்ப வருஷமா நடைப்படம் தான். வெளியே போ, வெளியே போன்னு சொல்றவள்னா கொஞ்சம் நினைச்சு பாக்கட்டும். குடும்பத்தை கட்டுப்படுத்திருந்தா இந்த நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்குமா? இதுல பிரச்சாரமா சொல்லல, புரிஞ்சுக்கலையேன்னு சொல்ற. 8 பேரை பலி கொடுக்கறதுக்கு பதிலா என்னடா பலி கொடுத்துட்ட? என்னுடைய அனுபவத்திலிருந்து யாரும் பாடம் கத்துக்க வேண்டாம். எங்க அப்பா அம்மா அறியாமல இருந்து பாடம் கத்துக்கிட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் செத்தா கூட ஆவியா இந்த வீட்டைத்தான் சுத்தி சுத்தி வருவேன். இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தத்தை சாவரால கூட பிரிக்க முடியாது. போதும் பிரச்சனை இல்ல, முதல்ல இடத்தை காலி பண்ணு. நீ யாவது சொல்லுமா? தியாகு, உன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஆவது நான் இருக்கண்டா. என் கையால ரெண்டு அச்சுத போட்டுட்டு போயிடுறேன்டா, ஒரேடியா போயிடுறேன்டா. என் கல்யாணம் நடக்கணும்னா நீ இந்த வீட்டுல இருந்து வெளியேறியா? இப்படி என்ன தொடர்ச்சாதடா? வெளியே படி. என்ன
சம்மதிச்சவளாச்சேனா எனக்கு கல்யாணமா
ஒண்ணு பேச கூடாது, ஒண்ணு பேச கூடாது. கண்ண துடைச்சு தங்கவேலு, பொம்மாவோட பட்டுப்பட ஒண்ணு பெட்டில இருந்து லலிதா கிட்ட கொடு. ரெண்டு குத்துவரை எடுத்து போய் மஞ்சள் குங்குமம் மாலை எல்லாம் தெரிய பண்ணு. லலிதா, நீ அலங்காரம் பண்ணிக்கிட்டு தேவதை மாதிரி வரணும். மங்கள வாத்தியங்கள் அங்கிருந்தே முழங்கட்டும். அந்த மந்திரங்கள் இங்கேயே கேட்கட்டும். இந்த கல்யாணத்துக்கு நான் தான் புரோகிதன். ஆசீர்வதிக்க ஒரே ஒரு பெரியவர் போதும். அவரை தான் சொல்றேன். தீர்காயு அருங்கோ. தாலி கட்டுறதுக்கு முன்னாலே காதும் காதும் வச்சாப்புல போய் லலிதாவை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறா. ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. செம்பாயில சொல்லப்படாதுன்னு பாக்குறேன். சாபத்துக்கு ஆளாகாதே. ஆமா, நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்கேன். தகர்த்த பெற்றா வந்துருவான். இங்கேதான் போயிருக்கா. நான் உங்ககிட்ட சொல்லுங்க.